நம்முடைய மண்ணில் வைத்த தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றிய கவிஞர் தலைவர் அவர்கள் இப்பொழுது கூடிய உரையை நடத்துவார். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய விழாவின் நாயகர் டாக்டர் இரா மஞ்சவர்ணம் டெய்லிட்டவர்களே, இந்த சிறப்புமிக்க மாநாடு விழாவிற்கு தலைமை என்று பெருமை செய்து நிறைவு செய்திருக்கிற திரு எம் வி சுப்பையா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற திரு சந்திரசேகர் அவர்களே, தமிழ் திரு சுப்பிரமணியன் அவர்களே, திரு ஏ ரவிக்குமார் அவர்களே, முனைவர் ஜெயதேவனையர் அவர்களே, ஒப்பிலா பேராசிரியர் முனைவர் மதிவாணன் அவர்களே, மணிம் மைந்தர் பன்முகவிந்தர் அக்ரபட்சார் அவர்களே, இங்கே நன்றியாக இருக்கின்ற ஜெயமூர்த்தி அவர்களே, இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மண்ணினுடைய மாபெரும் இலக்கியவாதி பேராசிரியர் பழமலை ஐயா அவர்களே, பேராசிரியர் மருதூர் அரங்கராசன் அவர்களே, டாக்டர் ரவிக்குமார் அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற சான்றோர்கள் மக்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். முனைவர் பஞ்சவர்ணம் அவர்கள் உலக பல்கலைக்கழகத்தினால் டிஎல்எட் பட்டத்தோடு கௌரவிக்கப்பட்டிருப்பது, இது அவருடைய தனித்தன்மைக்கும் திறமைக்கும் ஆளுகைக்கும் இலக்கிய ஆற்றலுக்கும் வழங்கப்பட்ட ஒரு தனிப்பெரும் மிகுந்த ஒரு சான்றாக இருந்தாலும், இந்த விழாவின் மூலமாக அவரை அடிமற்றி அவரது பாதையிலே இலக்கியத்திற்கு பங்காற்ற முறைய விரும்புகின்ற அனைவருக்கும் ஊக்கம் தருகிற ஒரு சிறப்பும் இந்த விழாவாக இருந்தான் இந்த விழாவை நான் கருதுகிறேன். ஏன் நம்முடைய பேராசிரியர் அவர்களை கொப்பிலா பேராசிரியர் என்று நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், பெரும்பாலான பேராசிரியர்கள் பல்கலைக்கழக விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு அதே ஒரே திசையில் சென்று வந்த பழக்கத்தை வழக்கமாக கொண்டு அப்படியே காலத்தை ஓட்டிவிடுவார்கள். சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் மரபுகளை உடைத்தெறிய வேண்டும். மரபுகள் மீறப்படுகிற பொழுது சில நல்ல விடயங்களும் நடைபெறுகின்றன என்பதை ஒரு துணிவான துறை தலைமையாக முடிவெடுத்து நம்முடைய முனைவர் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்பாகவே வழங்கப்பட தகுதியானவர் என்பதை அறிவோர் மத்தியிலே அறிமுகப்படுத்தியவர் அவர். சென்னை பல்கலைக்கழகத்தின் மிகப்பெருந்த பேராசிரியர்கள் மத்தியிலே, ஏனென்றால் நாம் பன்றோடியில விழா நடத்துவது அவர் ஏற்கனவே நகரமன்ற தலைவர், அது ஒன்றும் பெரிதல்ல புதிதல்ல. ஆனால் ஆய்வாளர்களுக்கு மத்தியில், அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில், நக்கீர பெருமக்களுக்கு மத்தியில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து பேராசிரியர் பெருமக்களே, நமக்கெல்லாம் சில புதிய தகவல்களை சொல்வதற்காக பல்கலைக்கழகத்தில் நுழையாத ஒரு பேராசிரியர் இங்கே வந்திருக்கிறார் என்று நம்முடைய பஞ்சவர்ணத்தை அறிமுகப்படுத்தி அந்த இடத்த விழா, அதனால் தான் அவருக்கு ஒப்பிலா பேராசிரியர், அவர் பெயரிலே ஒப்பிலா இருந்தாலும் கூட அதை நிரூபிக்கிற ஒப்பிலாத பேராசிரியர் அவர், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இன்றைக்கு நிறைய மரபுகளிலே நம்முடைய பஞ்சவர்ணம் அவர்கள் எழுதியிருக்கிற நூல்கள், அவரை முதன் முதலாக நான் அறிமுகம் செய்து கொண்ட செய்தியே சற்று வேறுபட்டதாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள நகர்மன்றங்களிலே நிர்வாகத்தை பற்றியும் சீரமைப்பினை பற்றியும் நாங்கள் சென்னையிலே விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது, தென்னாற்காடு மாவட்டம் மன்றோட்டியிலே ஒரு நகர்மன்ற தலைவர் மிகச்சிறந்த முன்னோடியாக பல்வேறு நல்வழிகளை சாதனைகளை படைத்து வருகிறார் என்று அறிமுகப்படுத்தினார். நம்ம மன்றோட்டியில நமக்கு தெரியாமல் ஒரு சேர்மன் இருக்கிறார், அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடுத்தவர் நான் அப்போது வந்து தோட்டக்கலை
இடம், அலுவலர்களை அவர்கள் ஊக்கப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இன்றைக்கு நவீன மேலாண்மையிலே மோட்டிவேஷன் என்பதற்கு ஒரு பெரிய சாப்டர் உண்டு. ஆனால் எந்தவித மேலாண்மையும் நவீன மேலாண்மையும் பல்கலைக்கழகம் செல்லாமலேயே அந்த நவீன மேலாண்மை புத்தகர்களுக்கு மேலாண்மையை சொல்லிக் கொடுக்கிற வகையிலே நகராண்மை மேலாண்மையில ஒரு சிறந்த முன்னுதாரணத்தை நிகழ்த்தியவர் திரு பஞ்சவர்ணம் அவர்கள் என்றால் அது மிகையாக. ஆக அத்தகைய அறிவியலத்தோடு தொடங்கிய பொழுது சில ஒரு ஐந்தாண்டுகளாக ஒரு நட்புக்கு பிறகு புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய தொல்காப்பிய தவறுகள் புத்தகத்தை எனக்கு அனுப்பி வைத்தார். நான் அதை தொல்காப்பிய தவறுக்கு வாங்கி ஒரு மாசம் அதை படிக்கல. ஏதோ ஒரு காரணம் அலட்சியமாக கூட இருக்கலாம். என்ன நம்பூர் பஞ்சவர்ண எழுதிருந்த பேராசிரியர்களே தொல்காப்பியத்தை திட்டினாங்க. அதாவது உண்மையை சொல்ல போனால் மிக பெரும் பேராசிரியர்கள் கூட நல்லவனே போனால் மனுஷன் வச்சுக்கிட்டே பகுமர் எடுத்து முடிச்சுடுறாங்க. அவங்க தொல்காப்பியத்தில் அது வரக்கூடிய பாடத்திட்டத்தில் வரக்கூடிய அந்த செயல்களை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு மெய்யெல்லாம் புள்ளியோட நிலையில் எகர உகரத்தில் இயற்கை மாதிரி அப்படின்ற சொல்லி அதையும் சொல்லி கதையை முடிச்சுவாங்க. பின்னாடி பேரும் அவங்க ஏற்பட வந்துடுவாங்க பள்ளி எடுத்து வரைக்கும் உள்ள தொல்காப்பியத்துக்குள்ள பேராசிரியர்கள் போவதற்கு அஞ்சிய காலம் அஞ்சிட்ட காலம் அதில் இவர் நம்ம பஞ்சவரணம் அதை ஊர்வு வகுப்பு முடித்தவர் இவர் எல்லாத்திலும் பெருசாக பண்ணிட போகிறார் என்று மற்றவர்களை போன்ற ஒரு சில ஆராய்ச்சி கூட இருந்தது. ஏன்னா நான் வந்து அஞ்சல் வழியில் எங்கே தமிழ் வைக்கம் படித்தேன். அதனால் தொல்காப்பியத்துடைய கஷ்டம் எனக்கு தெரியும். அப்புறம் படிச்சுட்டு அவரை தெரிஞ்சிருந்தார் எடுத்து அவருடைய அந்த தொல்காப்பிய தாவரங்களுக்கான அவர் கொடுத்திருக்கிற அந்த முன்னுரையை படித்த பிறகு உண்மையிலேயே அசந்து போனேன். அதாவது தொல்காப்பியத்தில் இருக்கிற எழுத்து யாப்பது எல்லாம் சிலவாக சில கூறுகளுக்கு அவர் மாறுபட்ட கருத்தை துணிமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது பேராசிரியர்களே உள்ளே இறங்கி சொல்ல தவறுகிற அதாவது சொல்ல தயங்குகிற கருத்தை அவர் இரண்டு மூன்று இடங்களிலே அழுத்தமாக சொல்லி அதற்கு சான்றாக வேறு சில இலக்கியங்களில் ஆதாரத்தை எடுத்து சொல்லி இது இப்படித்தான் தொல்காப்பியர் கருதி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் படுத்து பண்ணி படித்தால் கொஞ்சம் எழுந்து உட்கார் பஞ்சவரம் தொல்காப்பியத்தில் போகிற பேராசிரியர் இலக்கியத்தை அப்படியே மொழிபெயர்த்து அந்த காலத்திற்கே நம்மை அழைத்து சென்று அது கூறப்பட்டிருக்கிற தாவரங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து தொடங்கி பொதுவாக இலக்கியவாதிகள் தாவரங்களை பற்றி ஆய்வு செய்தால் அது என்னென்ன இலக்கியங்களிலே வந்திருக்கிறது, அது எந்தெந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எந்தெந்த புலவர்கள் அதை பாராட்டியிருக்கிறார்கள், எந்தெந்த திணை மக்கள் அதை ரசித்திருக்கிறார்கள் என்பதோடு தெரிந்துள்ளார். இவர் மேலாண்டு ஆய்வுகளையெல்லாம் சென்று பாய்த்து அதனுடைய தாவரவியல் பெயர்கள் தொடர்கள் என்ன என்ன, அந்த தாவரவியல் பெயர்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன, புராண காரணங்கள் என்ன, வரலாற்று காரணங்கள் என்ன, நாட்டார் வழங்காட்டியிலேயே அது பற்றிய தகவல்கள் என்ன, வழங்கால கோவில்களில் எங்கெங்கே அது தொடர்பான செய்திகள் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன, பின்வரும் இலக்கியங்கள் நேற்றைய இலக்கியம் வரை தொல்காப்பியம் தொடங்கி நேற்றைய இலக்கியம் வரை அந்த தாவரங்கள் எங்கெங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற தகவல்களை எல்லாம் மிக ஆணித்தரமாக நமக்கு சந்தேகம் ஏற்படுகிற இடங்களில் வண்ண படங்களோடு வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல தமிழர் தாவரங்கள் அந்த பூக்களில் எங்கெங்கே வந்து சில பூக்களுக்கு தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வேறுபாடு இருக்கும். நாம் ஒரு பூ இங்கே கூப்பிடுற அதே பேர் அங்கே வேறு பேர் நம்முடைய நம்மளும் கொண்டான்னு சொல்லுவோம் கொன்றையே அதில் வரக்கூடிய சரப்பன்றை அதில் கொட்டாணிகள் அஞ்சு ஆறு ரெண்டு வரும். ஆனால் இதை எந்தெந்த கிராம பகுதிகளில் எந்தெந்த ஊரில் எப்படி இருக்கு இதில் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருப்பதாக தமிழர்கள் எதிரே குறிப்பாட்டிலே கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற இந்த பூ வட மாவட்டங்களில் எப்படி வழங்கப்படுகிறது, மதுரைக்கு தெற்கு எப்படி வழங்கப்படுகிறது, ஆனால் தமிழர் கூறிய அந்த பூ இதுதான் என்று ஒரு படத்தையும் போட்டேன். இதை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்கோயிலூர் பகுதியிலே கபிலர் வாழ்ந்த இடங்களை ஒட்டியுள்ள தாவரங்களுடைய அமைப்பை தெரிந்து கொண்டால்தான் இதை அறியலாம். இதை வந்து ஆய்வாளர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகிற ஆய்வு. இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே ஆய்வுகள்
செறிமுறைப்படுத்தப்படப்பட ஆய் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வெளியே நாம் சிந்தனையை தூண்டுவது இல்லை. நம்ம அதற்கு ஒரு முகப்பு, ஒரு ஹைபோதீசிஸ், அதற்கு தேவையான ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், இதை ரெண்டையும் போட்டு இந்த நேரம் கிளம்புறோம்னா அது பிஹெச்டி வாங்குறதுக்கு உதவுகிற ஆய்வாக இருக்கிறதே தவிர ஆய்வு தளம் என்பதற்குள்ள ஆழமான ஆய்வுகளாக இன்றைக்கு வெளிவருகிற பல ஆய்வுகள் இருப்பதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சதாசிவ பண்டாரத்தார் போன்ற பேரறிஞர்கள், ஆய்வு பேரறிஞர்கள் எல்லாம் மாறிச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு ஏராளமாக பல்கலைக்கழகங்கள் வழங்குகிற, அதாவது ஒரே பகுதியில் அது பர்டிகுலர்லி ஹியூமானிட்டிஸ் என்கிற ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தலைப்பையும் 10-15 வச்சு கொண்டு 20 பிஹெச்டி வாங்குறாங்க. எப்படி பிஹெச்டி வாங்கணும்? அது வந்து ப்ரொமோஷனுக்கு இருந்தால் வேண்டும். சில வெளியில் இருக்கு, சில இடங்கள்ல ப்ரொமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் வாங்கப்படுகிற பிஹெச்டிகள் சில ரகம், உண்மையாக வாங்கப்படுகிற ஆய்வுகள் சில ரகம். ஆனால் அவற்றை குறை சொல்வது நம்முடையோ